ஹாய் மக்களே, எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் கடந்த ஒரு 2-3 நாளாக உங்களோட டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், இல்லை நிறையா வேரியஸ் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு டேட்டா வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்போ எதிர்பார்க்க போகிறோம், எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும், எவ்வளோ வேகன்சிஸ் அரௌண்ட் இருக்கும், ஸோ எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறையா சந்தேகங்கள், நிறையா டவுட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்துக்குள்ளே வந்துடலாம். ஏன்னா டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் படி ஜான்வரி மந்தில் அதோட நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ஒருவேளை 30-ஆம் தேதி இருக்கலாம். இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான், தெளிவாக சொல்லிடுறேன். இது எல்லாமே ஒரு அசம்ஷன். அங்கே 2-3 டேட்டாஸ் இருக்குது. இது நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 30-ஆம் தேதி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்ஸுங்கிறது ஜூனோட 9-ஆம் தேதி. ஏன்னா அவங்க ஜூன் மந்த்து சொன்னாங்க. அதில் எப்படி ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் இந்த டேட்டுக்குள்ளே தான் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஏறக்குறைய வேகன்சிஸ் 5400 மேலே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இது ஒருவேளை இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மி. 5400 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அட்லீஸ்ட்டு 10,000 வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா சரி, நம்ம ஒருவேளை இது உண்மையாக இருக்குதுன்னு ஒரு அசம்ஷன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு, ஜூன் மாதம் நமக்கு கிடக்க கிடையாது. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, ஃபிப்ரவரி இருக்குது, ஸோ மார்ச்சு, ஏப்ரல், மே, இந்த ஒரு 4 கரெக்டாக ஃபிப்ரவரி, மார்ச்சு, ஏப்ரல், மே, இந்த ஒரு 4 இருக்குது. ஏறக்குறைய இதில் இந்த 29 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இது ஒரு 31, இது ஒரு 30, இது ஒரு 31 வச்சுட்டா கூட ஒட்டு மொத்தமாக நம்ம கூட்டும் போது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா, ஒரு 121 இருக்குது ரிமைனிங். நம்ம சேர்க்காத இந்த 2 சேர்த்து எவ்வளோ நாள் நமக்கு வரலாம் அப்படின்னா, 121 பிஃபோர் எக்ஸாமினேஷன். நீங்கள் ஜூன் மந்தோட ஒருவேளை 9-ஆம் தேதி எக்ஸாமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ ஜான்வரியோட 30 நோட்டிஃபிகேஷனாக இருந்துச்சு, இல்லை ஒருவேளை அதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எப்படியும் ஜான்வரின்னு சொல்லியிருக்கிறாங்க அட்லீஸ்ட் டிஎன்பிசியில். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸை கட்டாயம் விட்டுருவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ நம்ம கையில் 121 அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு இருக்குது. அப்போ இந்த 121 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எப்போயுமே மைண்டில் வச்சுங்க. ஸோ அப்போ 121 ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தமிழ். ஸோ லாங்குவேஜு ஒன்று, ரெண்டாவது மேக்ஸு. இந்த ரெண்டும் நம்ம கம்பல்சரி, ஏன்னா இது ஒரு 100, இது ஒரு 25 நம்ம கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 100+25 கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் இயல்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஸோ புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு, 6-10 வரைக்கும் ஃபஸ்ட்டு புது புக்கு பழைய புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கே ஏறக்குறைய நமக்கு 50 ஆகிடும். ஒருவேளை ஆல்ரெடி படிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி இந்த மாதிரி பேசிஸில் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்று, நமக்கு 50 ஆகும் குறைந்தபட்சம் 6-10 புது புக்கு பழைய புக்கு படிக்கிறது. தென் 11th-12th நம்ம செலக்ட் பண்ணி படித்தாலும் நமக்கு ஒரு 5 தேவைப்படுது. அப்போ ஏறக்குறைய தமிழுக்கு மட்டுமே எனக்கு தேவைப்படக்கூடிய நாட்கள் 55 தமிழுக்கு மட்டுமே. ஸோ நான் புதுசாக படிக்கிறேன், இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்க. ஸோ ஒவ்வொரு இயல்லையும் நீங்கள் குறைந்தபட்சமாக 100 டெஸ்ட்டு போடணும். எவ்வளோ டெஸ்ட்டு போடணும், 100 ஒவ்வொரு இயர்லையும் நீங்கள் டெஸ்ட்டு போட போகிறீங்க. அப்போ ஏறக்குறைய நீங்கள் ஒரு நாளைக்கு 100-150 வச்சிட்டா கூட தமிழில் மட்டுமே நீங்கள் 6000 டெஸ்ட்டு போடணும். தமிழ் மட்டுமே 6000 டெஸ்ட்டு போடணும். தென் ஒவ்வொரு 3 ஒரு தடவை ரிவிஷன் டெஸ்ட், ஒவ்வொரு 3 ஒரு தடவை ரிவிஷன் டெஸ்ட். அப்படி நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 1800 ரிவிஷன் டெஸ்ட்டில் வருது. அப்போ நீங்கள் தமிழில் மட்டுமே 7800 ப்ராக்டிஸ் பண்ணணும். தமிழில் மட்டுமே நீங்கள் பண்ணக்கூடிய செஷன், இயல்வைஸ் படிக்கணும், டேர்ம் வைஸ் படிக்கணும், புக் வைஸ் படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு 3 இயல் முடிஞ்ச உடனே ரிவிஷன், 3 முடிஞ்ச உடனே ரிவிஷன், 3 முடிஞ்ச உடனே ரிவிஷன், ஃபுல் செட்டு அப்படின்னு நீங்கள் 6வதுல மட்டுமே நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு அப்படிங்கிறது ஏறக்குறைய எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 12 6வதுல மட்டுமே எழுதணும். 12 6வதுல மட்டுமே உங்களுக்கு 1200 தேவைப்படுது. ஸோ எப்பயுமே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கு. நான் நிறையா இடத்துல பார்க்குறேன், ஒரு லைப்ரரியில், எங்கேயாவது ஒரு இடத்துல, கிளாஸ் ரூமில், ஸ்டடி ஹாலில், இல்லை வேறு ஏதாவது லைப்ரரிஸில், நிறையா இடத்துல நான் பார்க்கக்கூடியது இந்த மாணவர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கிறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டோ, அதை விட
டெஸ்ட்டை எழுதி பார்க்கும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன படிக்கலை, எதை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 1200 கேள்விகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் தமிழில். குறைந்தபட்சம் காலையில் இனிமேல் ஒரு 4:30 ஆர் 5:00 எழுந்திரிங்க, அதுலேருந்து 8 மணி வரைக்கும் தமிழுக்கு டைம் ஒதுக்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு இனிமேல் நான் தமிழ் மட்டும்தான் சார் படிப்பேன். முதல் நாள் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன அடுத்த நாள் காலையில் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம 1 படிக்கலாமா, 2 படிக்கலாமா, ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கான சந்தேகங்கள் இங்கே நிறையா இருக்கும். அப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன படிக்கணுங்கிறத முதல் நாள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு படித்து முடிச்சு சார் டெஸ்ட்டு சொன்னார், டெஸ்ட் எங்கே, இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மெட்டீரியல் என்ன இருக்குது, எங்கே தேவைப்படுது, எவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருக்கோன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் அந்த டெஸ்ட்டு எங்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த 4 ரொம்ப சீரியஸான 4 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தமிழில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு தமிழுக்கு நமக்கு 60 ஆகுது. குறைந்தபட்சம் ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு நமக்கு 60 எடுத்துக்கிறோம் தமிழுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 60 மார்னிங் தமிழ் நம்மளோட பிளான் வச்சுருக்குறோம். ரெண்டாவது மேக்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்கூல் புக் வைஸ் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் புது புக் வைஸில் சில மெட்டீரியல்ஸ் நம்ம PDF வைக்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய இந்த நாட்களில் பர்சன்டேஜ் அப்படின்னா எந்தெந்த ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் பர்சன்டேஜ், அல்லது மேக்ஸ் புக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனோட புக், அல்லது ஏதாவது ஒரு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணியிருக்க மேக்ஸ் மெட்டீரியல், அதில் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு மேக்ஸில் 20 கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 20 க்வெஸ்சனை நீங்களாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். கரெக்டாக ஆன்சர் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு க்வெஸ்சன் செட்லேயும் அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். மேக்ஸ் டவுட்டாக இருக்கா, உங்கள் மென்டார்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஸ்டாஃப் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்போயே அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இதில் டவுட் இருக்குது அப்படிங்கிறது கிளியர் பண்ணுங்கள். அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் மேக்ஸுக்கு ஒதுக்கக்கூடிய டைம் 1 மினிமம் மேக்ஸுக்கு நீங்கள் இனிமேல் 1 ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ நாள் சார் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப் டு எக்ஸாம் வரைக்கும் 120 தொடர்ந்து மேக்ஸுக்கு 1 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணித்தான் ஆகணும். எப்போ உங்களுக்காக ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது ஒரு 70 போனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 50 நீங்கள் இதுவரைக்கும் TNPSC நடத்தின ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் செட்டு, TNPSC இதுவரைக்கும் நடத்தின ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் செட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அடுத்து வரக்கூடிய ஒரு 50 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 100 போகும்போது உங்களுக்கே ஒரு பூஸ்ட் ஆகிடும். அப்போ இதில் ஒரு 95 ப்ளஸும் இதில் 25 நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். ஏறக்குறைய 120 கேள்விகள் இது ரெண்டுலேயும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். பாருங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய டைம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் GS பாட்டுக்குள்ளே வரப்போகிறீங்க. GS இந்த GS பாட்டு நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்தியன் பாலிட்டியில் நம்ம இது வரைக்கும் இந்தியன் பாலிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வரைக்கும் இந்தியன் பாலிட்டியில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 450-500 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்தியன் பாலிட்டியில் இது வரைக்கும். இது எல்லாமே ஸ்கூல் புக்கோட க்வெஸ்சன்ஸ். இது எப்போ சார் நடக்குது அப்படின்னா 6 நமக்கு நடக்குது. டெய்லி ஈவினிங் 6 நமக்கு நடக்குது. கிட்டத்தட்ட 500 கேள்விகள் நம்ம இந்தியன் பாலிட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அடுத்தது நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா யூனிட் 8. இது எவ்வளோ நாள் சார் போகும் அப்படின்னா ஒரு 10 போக போகுது யூனிட் 8. கிட்டத்தட்ட ஒரு 10 நம்ம யூனிட் 8 மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறோம் 6. ஸோ இப்போ இங்கே என்ன சேஞ்சஸ்னால் யூனிட் 8 இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம போட போகிறோம் டெய்லியும் 6 யூனிட் 8 வீடியோ. ஸோ அந்த வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டாப்பிக்கை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நாளைக்கு 6 அது உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஒரு டாப்பிக்கை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்கை ஒன்லைனராக மாற்றி, ஸ்கூல் புக்கை நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஸ்கூல் புக்கை ஒன்லைனராக மாற்றி அந்த வீடியோ போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே இதிலேருந்து ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் வைக்க போகிறோம். அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒன்லைனராக இருக்கும், அதோட மெட்டீரியல் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே ஒரு 50 க்வெஸ்சன் இருக்கும், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இது எவ்வளோ நாள் சார் போகும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் போகும்.
ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சப்ஜெக்ட். அப்போ ஏறக்குறைய நம்ம 70 நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். எவ்வளோ நாள்? 70 நாள் நம்ம ஜிஎஸ்க்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எந்த டைமில்? ஈவினிங் 6 to 7 இந்த டைமில். சரியா? இதுதான் உங்களோட அடுத்த 2-3 மாதத்தோட பிளானாக இருக்கணும். தென் ரேஸ் அப்படின்னு நம்ம இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூஷனில் தமிழுக்கு யூடியூப் செஷன் போகுது, தமிழுக்கு மேக்ஸுக்கு யூடியூப் செஷன் போகுது, ஜிஎஸ்க்கு யூடியூப் செஷன் போகுது 6 to 7 போகுது, 7 to 8 போகுது ஜிஎஸ்க்கு யூடியூப் செஷன் போகுது. யூடியூப்பில் நம்ம இன்ஸ்டியூஷன் இது 1 மணிக்கு போகுது, இது ஒரு 5 மணிக்கு போகுது. காலையில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது காலையில் 6 மணிக்கு போகுது, 6 AM போகுது கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம குறைந்தபட்சம் 4 வீடியோ ரேஸ் இன்ஸ்டியூஷனில் நம்ம போடுறோம். ஸோ இது ஒரு பிளானோடு தான் போகும். மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3 தமிழ், அதே மாதிரி ஜிஎஸ் அப்படின்னு ஒரு பிளானோட போகிறோம். ஏறக்குறைய 4 மணி நேரம் ரேஸ் இன்ஸ்டியூட்ல போகிறோம். இதை தாண்டி இனிமேல் ஒவ்வொரு வாரத்தோட எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஏறக்குறைய இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் எண்டுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2023 இருந்து ஜனவரி 2024 இந்த காலகட்டம் தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் பார்ப்போம். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் போவோம். அதுக்கான ஒரு PDF வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த வாரம் தமிழ்நாடு வாங்கின அவார்ட்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரம் இந்தியாவில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பார்ப்போம். அப்படின்னா ஒரு 6-6 மாதத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏறக்குறைய ஒரு 10 வாரம் போகும். 10 வாரங்கிறது 2.5 மாதம், 120 நாளில் 2.5 மாதம் கரண்ட் அஃபேர்ஸு ஒரு நாள் சாட்டர்டேஸோ சண்டேஸ்லேயே போக போகுது. இதுதான் சரியா? அப்போ இதுதான் நமக்கு நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய இந்த 120 நாட்களில். தென் அடுத்து ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பர் பேட்ச் உங்கள் பிரான்ச்சில் போகுது, எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் உங்கள் பிரான்ச்சில் போகுது, பேசிக் கிளாஸு பேசிக் சர்க்கிள் உங்கள் பிரான்ச்சில் போகுது. எல்லா பிரான்ச்சிலையும் சூப்பர் பேட்ச் போகுது, எல்லா பிரான்ச்சிலையும் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போகுது, எல்லா பிரான்ச்சிலையும் பேசிக் சர்க்கிள் பேசிக் கிளாஸ் போகுது. சார் நான் நான் ரேஸாக இருக்கேன் சார் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஒவ்வொரு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஏறக்குறைய இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9வது மார்க் டெஸ்ட். இந்த வாரம் என்னது, 9வது மார்க் டெஸ்ட்டு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இந்த 9 மார்க் டெஸ்ட்டு ஒருத்தர் தொடர்ச்சியாக எழுதியிருந்தாருன்னு வச்சுங்களேன், ஏன்னா இப்போ தமிழ்னா ரிவிஷன் போகுது, ஃபுல் ரிவிஷன். இது வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டு இந்த 9வது. ஆல்ரெடி 8 வந்து சப்ஜெக்ட் வைஸாக நம்ம தனித்தனியாக பிரித்து மார்க் டெஸ்ட் வச்சுருப்போம். இந்த 9-10 ஃபுல் மார்க் டெஸ்ட் போகும். இது முடிஞ்ச உடனே மார்க் டெஸ்ட் சீரீஸ் வந்து 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்க் டெஸ்ட்டோட அடுத்த சீரீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா, குறைந்தபட்சம் 20 டெஸ்ட் இருக்கும். நாங்கள் வந்து PDF-ஆவோ மெட்டீரியல் கொடுக்கல, நாங்கள் வந்து ரியலாக ஒரு எக்ஸாமில் நீங்கள் நான் ஒரு எப்படி எழுத போகிறீங்களோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களோட டேட்டாஸ் எதுவுமே தேவையில்லை, எக்ஸாம்பிளுக்கு ஹால் டிக்கெட்டோ அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. நான் நீங்கள் TNPSC படிக்கிற ஆர்வமுள்ள மாணவர்கள் இருந்தால் போதும். அடுத்து மார்க் டெஸ்ட் 2 சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 20 டெஸ்ட் இருக்கும். ரிவிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 9 டெஸ்ட்டு இப்போ இந்த வாரத்தோட 9வது டெஸ்ட்டு எழுதின ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாருங்கள், க்வெஸ்சன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா? அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அஸ் அ நான் ரேஸாக இருக்கும்போது. சரியா? இதுதான் அடுத்த 120 நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க. எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது TNPSC தேர்வோட வெற்றி. TNPSC தேர்வோட வெற்றி எப்பயுமே சொல்லக்கூடிய வார்த்தை. ஸோ அப்போ இந்த வெற்றியை ஏறக்குறைய 21 லட்சம் பேர் எழுதி 10,000 பேர் தான் வேலைக்கு போகிறான். அப்போ 21 லட்சத்தில் 10,000ங்கிறது ஏறக்குறைய ஒரு 0.5, 4 to 5 அந்த பர்சன்டேஜ் தான் இருக்குது. 0.4 to 0.5 அந்த பர்சன்டேஜ்லாம் இருக்குது 21 லட்சத்தில் 10,000 பேர் அப்படிங்கிறது. அப்போ இந்த 10,000 பேர் அப்படிதில் நம்ம எப்படி உள்ளே வரப்போகிறோம்? அப்போ யார் சார் இந்த 10,000 பேர், இவன் எங்கே இருக்கிறான்? ஏன்னா இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி Group 4 கிட்ட போய் ஒருத்தன் விட்டுருப்பான். கிட்டத்தட்ட 165 questions ப்ளஸ்ஸு போட்டுட்டு அவனுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும். தென் சீரியஸாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய புது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆல்ரெடி கிளாஸை முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிட்டு 2 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான். 3வது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் எழுதக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க.
நாலாவது இப்போ கரண்ட்டாக படிக்கிறக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, ஃப்யூச்சரில் படிக்க வரவன் இருப்பான். ஸோ இப்படி ஏறக்குறைய நமக்கு அஞ்சு வகையான மாணவர்களோட காம்படிஷன் தான் நடக்கும். இதில் யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிடுறேன், 165 ப்ளஸ் போட்டவன் இந்தாட்டி கண்டிப்பாக வேலை வாங்கிடுவானா? வாங்க மாட்டான். ஏன்னா இந்த 4 மாதம் எப்படி படிக்க போகிறான் அதை பொறுத்து தான் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியும். அப்போ எப்பயுமே கடைசி 4 மாதங்கள் உங்களோட முயற்சி. இது வரைக்கும் சார் நான் இன்னைக்கு படிக்க ஆரம்பித்தா பாஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க, கட்டாயம் பாஸ் பண்ணலாம். ஆனால் அது அடுத்த 120 நாள் வேறு எந்த எண்ணமே உங்கள் மைண்டில் வரக்கூடாது, எந்த இடத்துலையுமே நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு தோணவே கூடாது. அப்போ அடுத்த 120 நாள் ப்ராப்பர் ஷெட்யூல் கையில் வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு இதெல்லாம் படிக்க போகிறேன், இத்தனை மணிக்கு படிப்பேன், இங்கே படிப்பேன், இந்த டெஸ்ட்டு போடுவேன், இது எல்லாத்தையும் ஒரு மேப் மாதிரி போட்டுக்கிட்டு டெஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களே, வரக்கூடிய நாட்கள் குரூப் 4 உங்களுக்கானது. ஸோ குரூப் 4 முடிச்சுட்டு திரும்ப 2 வருஷம் வெயிட் பண்ணாத, 2 ஆண்டுகள்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நாட்கள். அப்போ இந்த 2 வருஷம் வெயிட் பண்ண போறியா இல்லை இந்த 4 மாதம் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண போறியா? சரியா, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இனிமேல் காலையில் தமிழ் மேக்ஸு, சாயந்தரம் ஜிஎஸ். ஜிஎஸ்ஸு 6 to 7 ஆல்ரெடி பாலிட்டி முடிச்சிட்டோம், மறுபடியும் யூனிட் 8லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த தாட்டி மெத்தடை மாத்திரம் என்ன அப்படின்னா, கண்டென்ட்டு நடத்துவோம், அந்த கண்டென்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கீழே டவுன்லோட்ஸில் இருக்கும், கண்டென்ட் இருக்கும், அது கீழே கொஸ்டின் இருக்கும் கீழே டவுன்லோட்ஸில், அதோட தமிழ் இயல்வைஸ் கொஸ்டின் வச்சுருவோம். கிளியர் ஆகிடுச்சா? அப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் யூஸ் ஆகும். மேக்ஸு ஸ்கூல் புக்கோட கட் பண்ணி PDF வச்சுருவேன் இனிமேல். ஸோ மறந்துடாத, வரக்கூடிய நாட்கள் நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த டேட் எல்லாமே ஒரு அனுமானம்தான், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் சொன்னது. கீழே வந்து கமனில் திட்டுறது, திட்டிக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. கீழே வந்து அம்மன் கமனில் திட்டுறது, நான் தான் டிஎன்பிஎஸ் சேர்மனா செக்ரட்டரியானு கேட்குறது, அதெல்லாம் அடுத்த ஆப்ஷன்ஸ். இது ஒரு அனுமானம். ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆக போகிறோம்? எப்பயுமே ஒரு நம்பிக்கை அடிப்படை தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க முடியும். நான் பாயிண்ட்டு வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சாயத்து ஃபெயிலியில் தான் போய் முடியும். அதனால் பஞ்சாயத்து போகிறதுக்கு முன்னாடியே என்ன பாயிண்ட் பேசணும் ரெடி பண்ணி வச்சுங்க. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி படித்த எல்லாருமே ரிவிஷனுக்கு ரெடி ஆகிடுங்க, அவ்வளோதான். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் புதுசாக படிக்கிறவங்க பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க. ஆல்ரெடி படித்தாள் இருக்காம பாருங்கள், 10 நாளைக்கு அப்படியே ஆர்வம் மிகுதியில் படிப்பான், 11 நாள் டவுன் ஆகிடுவான். அப்போ இதுதான் டிஃப்ரென்ஸு. சரியா, அப்போ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. வரக்கூடிய நாட்கள் நமக்கானது. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு சந்திப்போம். தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையும் தமிழ் சமுதாய வரலாறும் பார்க்க போகிறோம். கீழே 50 கேள்வி இருக்க போது, 7வதோட Term 1 100 கொஸ்டின் இருக்க போது, பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்கோட PDF கட்டு, இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நாளிலேருந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.